Welcome to Riya's tuition. Hi cuties. How are you all? Hope you all doing well. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம இன்னைக்கு தமிழ்ல ஏல் மூன்று பார்க்கறோம். ஏல் மூன்று இயற்கை. அந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் பாடல் பார்க்கறோம். சரிங்களா? பாடல் தலைப்பு கடல். சோ இப்போ கடல்ல ஒரு ஒரு பேராவா பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேரா பார்க்கறோம். எல்லை அறியாய் பெருங்கடலே, நீதான் இரவும் உறங்காயோ கடலே, அள்ளும் பகலும் அலைகடலே, உனக்கு அழுப்பும் இலையோ கருங்கடலே. அதாவது இந்த பேரால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எல்லையின்றி பறந்திருக்கிற இந்த பெரிய கடலே, உனக்கு டே அண்ட் நைட் பகல் இரவு அப்படின்லாம் இல்லாம நீ எப்பவுமே உன்னோட அழைகளை வீசிட்டு இருக்கியே, உனக்கு ஓய்வுங்கிறதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரெண்டாவது பேரா, பொங்கு திரைகளோ கடலே, அவை புறவி நிறைதாமோ கடலே, எங்கும் உணதலியோ கடலே, அன்றி இடியின் முழக்கமோ கடலே. இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பொங்கி வருகின்ற இந்த அலைகள் இல்லையா, இது வந்து எப்படி இருக்குன்னா, பார்க்குறதுக்கு குதிரைகள் வந்து நிறைய அணிவகுத்து வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லா பக்கமும் பீச்சுக்கு போனால் அலையோட சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் இல்லையா, ஸோ நாங்கள் அங்கே இருந்தாலே எல்லா பக்கமும் உன்னோட அலைகள் தான் ஒழிச்சிட்டு இருக்கு, இது அலைகளா இல்லை இடி ஓசையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மூணாவது பத்தியில், மழையை வயிற்றடக்கம் கடலே, எண்ணில் மகர மீனுளவும் கடலே, விலைகோள் முத்தளிக்கும் கடலே, சிப்பி விளையாடற் குதவும் கடலே. இந்த பத்தியில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இதுக்குள்ள பெரிய பெரிய மழைகள் வந்து அடங்கியிருக்கு, அதுக்கப்புறம் நிறைய வகைகளான மீன்கள் இருக்கு இல்லையா, அண்ட் நிறைய மதிப்புடைய பொருட்களும் கடலுக்குள்ள அடங்கியிருக்கு, முத்து சிப்பி அந்த மாதிரி நிறைய பொருட்களும் அடங்கியிருக்கு. இந்த சிப்பிகள் வந்து நம்ம விளையாடுறதுக்கு உதவுறதுக்கும் இருக்கு, அண்ட் மீனவர்களுக்கு இது வந்து உதவியாக இருக்கு மீன் பிடிக்கிறதுனாலன்னு சொல்றாங்க. லாஸ்ட் பேரா பார்க்குறோம், மழைக்கு மூலமும் நீ கடலே, அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே, வழுத்து மகிமையும் மகிமையெல்லாம் கடலே, எவர் மதித்து முடிக்கவளார் கடலே. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மழை பெய்கிறதுக்கு கடலும் ஒரு காரணமாக தான் இருக்குது இல்லையா, அண்ட் அந்த மழை பெய்கிற நீரும் யார் தான் பிடிச்சி வைக்கிறா, கொள்கலனாக செயல்படுறா, இதில் ஒரு பாத்திரம் போல் கடல் தான், கடலில் வந்து மழை நீர் கலக்குது இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா வகையான பெருமைகளையும் ஆசிரியர் வந்து உன்கிட்ட எடுத்துரைக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ பாடல் பொருளை முழுமையாக பார்க்கலாம். எல்லையின்றி பறந்து விரிந்திருக்கும் பெருங்கடலே, நீ இரவும் பகலும் உறங்காது எப்போதும் அலைகளை வீசி ஒழித்து கொண்டே இருக்கிறாய், உனக்கு ஓய்வு என்பதே இல்லை. பொங்கி வருகின்ற உன் அலைகள் பார்ப்பதற்கு குதிரைகள் அணிவகுத்து வருவதைப் போல் காட்சியளிக்கின்றன. எங்கும் ஒழிக்கின்ற உன் ஒளி அலையோசையால் எழுந்ததா அல்லது இடியோசையால் எழுந்ததா என்று எங்களுக்கு ஐயம் எழுகிறது. உன்னுள் உயர்ந்த மழையும் அடங்கி கிடக்கிறது. எண்ணில்லாத மீன் வளங்களையும் விலை மதிப்புடைய முத்துக்களையும் கொண்டுள்ள நீ சிப்பிகள் விளையாடுவதற்கு உதவுகிறாய். இப்பூமியில் மழை பெய்வதற்கு காரணமாகவும் இருக்கிறாய். அந்த மழை நீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாகவும் விளங்குகிறாய். ஆகவே உன் பெருமைகளை எல்லாம் எடுத்துரைக்க வல்லவர்கள் இங்கு எவரும் இலர் அப்படின்னு இந்த பாடல் பொருளை வந்து அவர் சொல்றாரு. இப்போ நம்ம பார்க்கறது நூல் குறிப்பு, அதாவது ஆசிரியர் குறிப்பு என்று சொல்லலாம். நம்ம பாடலோட பாட்டை வந்து பாடினது யார் அப்படின்னா, கவிமணி தேசிக விநாயகம். ஓகேங்களா? இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேரூரில் பிறந்திருக்காரு. இவரோட பாடல்கள் இனிமையாகவும் எளிமையாக ஈஸியாகவும் இருக்கிறதுனால இவரை வந்து கவிமணி அப்படின்னு அவர் வந்து போற்றப்பட்டார் என்ற பெயர் சூட்டி போற்றப்படுறாரு. நம்ம பாடப்பகுதியில் இருக்க பாடல் இருக்கு இல்லையா, இது வந்து குழந்தை பாடல்கள் அப்படின்னு வந்த பாடல்லேருந்து எடுத்த ஒரு பாடல் தான். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.